முருங்கை, கருவேப்பிலை, வெள்ளை கருசாலை, கருப்பு கவுனியை வந்து சேர்க்குறோம், மிளகு சேர்க்குறோம், உறிஞ்சிட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு உணவு தயார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கருசாலை இயற்கை கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருவேப்பிலை, வெள்ளை கருசாலை, அரிசியில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, வாசனை சீரக சம்பா, சுக்கு, மிளகு, சீரகம், திப்ளி. இப்போ நம்ம பார்த்து அந்த 3-4 கீரையும் எடுத்து உரலில் வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். அதான் இப்போ அந்த அம்மா அரைச்சின்னு இருக்காங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி மைய வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அரைச்ச உடனே நல்லா அந்த மைய பதத்துக்கு வந்துடுச்சு. அவங்க எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அந்த கிண்ணத்தில். எடுத்து போட்ட உடனே நம்ம வந்து அது எப்படி அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது இதோட பயன்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க ஜூஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனியை வந்து சேர்க்குறோம். இதோட பயன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் அற்புதமாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி. அடுத்ததான் நம்ம வந்து மாப்பிளை சம்பா சேர்க்கணும். நம்ம வந்து மாப்பிளை சம்பா சேர்க்குறோம் இதில். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய அரிசியில் வாசனை சீரக சம்பாவை சேர்க்குறோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் திப்ளி, அதுக்கப்புறம் சுக்கு மட்டும் நசுக்கி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தான் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கையை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சளும் உப்பும் வச்சு நல்லா கையை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கஞ்சியை வந்து மிக்ஸ் பண்ணவே செய்யணும். ஏன்னா கழிவில் கையில் எந்த விதமான ஒரு கழிவும் இருக்கக்கூடாது. சுத்தமாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கையை சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இது எப்படி நமக்கு வந்து உணவாக வேலை செய்யணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கலவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சோம்னா ஒரு அரிசி தன்மைக்கு வந்துடும். இதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்மளோட அரிசி வந்து உறிஞ்சிரும். இப்போ நம்ம சுக்கையும் வந்து இதில் சேர்த்துட்டோம். இது நமக்கு வந்து காலை உணவாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்படியெல்லாம் வந்து நமக்கு இது வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும். கரிசாலை பார்த்திங்கன்னா நம்மளோட கணையத்தை வந்து மேம்படுத்தும். முருங்கைக்கீரை நமக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சத்துக்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி நம் கண் பார்வைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான கீரை. கருவேப்பிலை கருவில் உள்ள வெப்பத்தை கூட வெளியேற்றக்கூடிய ஒரு கருவேப்பிலைன்ற ஒரு அற்புதமான கீரை இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வாசனை சீரக சம்பா, இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து அந்த அரிசி எடுக்கிறப்ப வந்து செரிமானத்துக்கு வந்து அது உதவியாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து நம்ம அன்றாடம் டெய்லி வந்து இதை உணவாக எடுக்கிறப்போ வந்து நமக்கு அன்றாட தேவைக்கு அளவுக்கு வந்து நியூட்ரிஷன் எல்லா சத்துக்களும் வந்து இதுலேயே கிடச்சிரும். காலை உணவாக எடுக்கிறது ரொம்ப நல்ல உணவு இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து கஞ்சியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கஞ்சி வடிவில் பிடிக்கலன்னு சொன்னால் இதை வந்து ரவை மாதிரி அடித்து நம்ம தோசை மாவு மாதிரியும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ நமக்கு அந்த மாதிரியான உணவுகளை நம்ம தயார் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3-4 நாள்லேயே காய வச்சுது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் நம்ம அந்த கஞ்சியை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் வந்து 4 நாள்லேயே காய வச்சு இந்த மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பவுடர் வடிவில் கொண்டு வரோம். இதிலேருந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரு 300 ml தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு உணவு தயார். சுவையான உணவாகவும் இருக்கும், ப்ளஸ்ஸு நம்மளோட ஆரோக்கியமான உணவாகவும் இது இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.